ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆர்ஜே கிச்சன். நான் உங்கள் ஜாஸ்மின். இன்றைக்கி நான் ஆரஞ்சு பழத்தை வச்சு ஒரு மூணு டிப்ஸ் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். அது என்னென்னா, என்னோடய லைஃப்பில் நான் யூஸ் பண்ணி எனக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருந்தனால உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த ஆரஞ்சு பழத்தில் வந்து விட்டமின் சி அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். டிப் நம்பர் ஒன் என்னென்னா, ப்ரெக்னென்சியாக இருக்கிற எல்லாருக்குமே வந்து தன்னோட குழந்தை வந்து கலராக பிறக்கணும் அப்படிங்கிற ஆசை இருக்கும். நானும் எனக்கும் அந்த ஆசை இருந்துச்சு. நானும் வந்து ரெண்டாவது கன்சீவாக இருக்கும்போது என்னோடய ஃப்ரெண்டு ஒருத்தங்க எனக்கு அட்வைஸ் பண்ணாங்க. அது என்னென்னா, நீங்கள் வந்து ஆரஞ்சு பழத்தை சாப்பிட்டு பாருங்கள், உங்களுக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ரொம்ப வந்து உங்கள் குழந்தை வந்து கலராக பிறக்கும், உங்களோட வாமிட்டிங் கூட ஸ்டாப் ஆகும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க எனக்கு. அப்போ வந்து நான் ஆரஞ்சு பழத்தை நல்லா சாப்பிட்டுட்டு இருந்தேன். எனக்கு வந்து ரெண்டாவது பொண்ணு பிறந்தா, அவர் ரொம்பவே கலராக இருந்தால் நானே ரொம்ப ஆச்சரியப்பட்டேன். என்னோட பையன் வந்து கொஞ்சம் கலர் கம்மி தான், ஆனால் என்னோட பொண்ணு வந்து ரொம்பவே கலராக இருந்தால் நீங்களும் இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். டிப் நம்பர் டூ என்னென்னா, ஆரஞ்சு பழத்தோட தோலை வந்து எல்லாருமே வேஸ்ட்டில் தான் போடுவோம். இந்த ஆரஞ்சு பழத்தோட தோலை வந்து நம்ம வந்து நல்லா வந்து வெயிலில் காய வச்சு, இது நல்லா கொஞ்சம் மொறு மொறுன்னு ஆன உடனே இதை வந்து நம்ம மிக்சியில் நல்லா அடித்து நம்ம வந்து இதை வந்து பவுடர் ஆக்கிக்கிடணும். இந்த பவுடரை வந்து நம்ம எடுத்து இதை வந்து பாலில் வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி வீக்லி ஒன்ஸ் வந்து நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ணோன்னா கண்டிப்பாக அந்த கருப்பு கருப்பாக இருக்கிற அந்த திட்டுகள், அப்புறமா ஃபேஸில் இருக்கக்கூடிய அழுக்கு, இதெல்லாமே வந்து நல்லாவே போய் வந்து உங்களுக்கு ஃபேஸ் வந்து நல்லாவே ஷைனிங்காக இருக்கும். இதுவும் வந்து நான் யூஸ் பண்ணுற ஒன்று தான், நீங்களும் வந்து கண்டிப்பாக இதை யூஸ் பண்ணி பாருங்கள். நம்பர் த்ரீ, குளிர்காலத்தில் வந்து நம்மளோட ஸ்கின் வந்து கொஞ்சம் ட்ரையாக இருக்கும். அதை வந்து நம்ம எப்படி வந்து க்ளோயிங்காக மாற்றணும்னா, நம்மளோட இந்த ஆரஞ்சு பழத்தோட ஜூஸ் வந்து ஒரு 10 to 15 ட்ராப்ஸ் எடுத்துக்கோங்க. இது கூட வந்து நம்ம விட்டமின் இ கேப்சூல், இது வந்து எல்லா மெடிக்கல் ஷாப்லேயுமே கிடைக்கும். இதில் வந்து எந்த சைட் எஃபெக்ட்டுமே கிடையாது. இந்த விட்டமின் இ கேப்சூலை மேலே லைட்டாக கட் பண்ணிங்கன்னா உள்ளாடி வந்து லிக்யூடு மாதிரி ஒன்று இருக்கும். இதையும் வந்து இந்த ஜூஸு கூட வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. அது கூடவே வந்து ஆலிவேரா, நீங்கள் உங்களுக்கு வந்து ஃப்ரெஷ்ஷாக ஆலிவேரா கிடச்சிச்சின்னா அந்த ஆலிவேராவில் மேலே உள்ள இந்த தோலெல்லாம் நீக்கிட்டு உள்ளாடி வந்து ஜெல்லி மாதிரி இருக்கும். அந்த ஜெல்லியை வந்து லைட்டாக தண்ணியில் நீங்கள் ரெண்டு வாட்டி வாஷ் பண்ணிக்கோங்க. வாஷ் பண்ணிவிட்டு அதையும் வந்து இந்த இது கூட மிக்ஸ் பண்ணி நீங்கள் வந்து ஃபேஸில் அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிங்கன்னா உங்கள் ஸ்கின் வந்து ரொம்பவே க்ளோயிங்காக இருக்கும். உங்களுக்கு வந்து இந்த ஃப்ரெஷ்ஷாக வந்து இந்த ஆலிவேரா ஜெல் கிடைக்கலனா மெடிக்கல் ஷாப்லேயே வந்து ஆலிவேரா ஜெல் கிடைக்குது, அது கூட நீங்கள் ஒரு ஸ்பூன் வந்து எடுத்துக்கலாம். இது வந்து ரொம்பவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறத நம்புகிறேன். நீங்களும் யூஸ் பண்ணி பாருங்கள். இந்த ஆரஞ்சு பழத்தில் வந்து நிறையவே வந்து நன்மைகள் இருக்குது. இந்த ஆரஞ்சு பழம் நம்ம சாப்பிட்டாலே நம்ம ஸ்கின்னுக்கு வந்து ரொம்பவே நல்லது. நீங்களும் வந்து இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு ஒரு நல்ல ஒரு ரெசிபியோடு உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.